தமிழுக்கு மின் தமிழ் மக்களுக்கும் வணக்கம். வெல்கம் டு ரமேஷஸ் டாபிக்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, இப்போ வந்து உலகத்தில் நம்மளோட நாட்டில், உலகன்றதை விட நம்ம நாட்டில் நடக்கிற விஷயத்தையும் நம்ம பார்ப்போம். உலக விஷயங்கள்லாம் பல இருக்குது. நம்ம நாட்டில் நடக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ்ட். ஸோ இப்போ கேஸ்ட்னு ஒரு விஷயம் இருக்குது. இப்போ வந்து அந்த கேஸ்ட்ன்ற விஷயம் வந்து எல்லா மனிதர்கள்டிருந்தும் பரவி கல்வி வரைக்கும் போய் விட்டுருச்சு. அந்த மாதிரி போகிற விஷயங்கள் தான் சில விஷயங்களை வந்து பொய்யாமொழி சார் இருக்கார், நம்மளோட எஜுகேஷனல் மினிஸ்டர் இருக்கார் பார்த்தீங்களா, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சார். ஸோ அவர் வந்து ஒரு சட்டம் போட்டிருக்காரு. என்னென்னா, இப்போ வந்து மாணவர்கள் சேர்க்கையின் போது மாணவர்களோட சான்றிதழ்களில் கேஸ்ட் வந்து இடம்பெறாது. மாணவர்களுக்கு வந்து கேஸ்ட் இடம்பெறுவதற்கான முக்கிய காரணம், பள்ளிகளில் சேர்க்கப்படுவதற்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய வந்து அரசின் பலன்கள்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அரசால் வந்து கொடுக்கக்கூடிய பொருட்கள், அந்த பொருட்களுக்காக தான் மட்டுமே தவிர அந்த கேஸ்ட்டே வந்து மொத்தம் வந்து கல்வியில் இடம்பெறாது, அதே வந்து முக்கியமான ஒரு மொத்த அடையாளமாக வச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு சட்டத்தை போட்டிருக்காரு. ஏன்னா இப்போ வந்து நிறைய இடங்களில் வந்து தமிழ் வழி கல்வி இல்லாமல் ஆங்கில வழி கல்விகள் வந்து இப்போ அதிகமாகிக்கிட்டே போகிறதுனால அந்த மாதிரி ஒரு நியூஸுமே இப்போ நம்ம அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சாருக்கு வந்து அவர் காதுக்கு போயிருக்கு. ஸோ அதையுமே சொல்லியிருக்காரு, இதை நான் வந்து கொஞ்சம் சரி பார்க்கறதுக்கு நாங்களுமே நிறைய முயற்சிகள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி சில விஷயங்கள் கல்வியிலையுமே இந்த மாதிரி சில விஷயங்கள் நிறைய மாற்ற வேண்டிய விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி மாற்ற வேண்டிய விஷயங்களையுமே நாங்கள் வந்து சரி பார்த்து ஒவ்வொரு விஷயமா கண்டிப்பாக நாங்கள் மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ வந்து இப்போ இன்றைக்கி இப்போ போட்டுக்கிற ஒரு சட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சட்டம் எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு, கேஸ்ட் இல்லை அப்படின்ற ஒரு சட்டம். ஏன்னா அது வந்து நிறைய ஸ்கூல்ஸ்லேருந்து காலேஜஸ்லேருந்து எல்லா இடத்துலையுமே நிறைய இடத்துல பரவிருச்சு அப்படின்றதுனால இந்த நம்மகிட்டருந்து தான் மாற்றம் ஏற்படணும் பார்த்தீங்களா, அதனால் நம்மகிட்டருந்தே ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்றதுனால தான் பள்ளிகளில் வந்து இந்த மாதிரி வந்து மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காரு. அடுத்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பரவி எல்லா இடத்துலையும் வந்து கேஸ்ட் இல்லை, நோ கேஸ்ட், ஒரு நல்ல நாடாகவே இருக்கும், கேஸ்ட் இல்லாத ஒரு நல்ல நாடு, பாகுபாடு இல்லாமல் எல்லாருமே சமம், மனிதத்தை பழகுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு நாடாக இருக்கும் அப்படின்றத நான் கண்டிப்பாகவே நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து நிறைய பிரிவுகள்லாம் இருக்கிறதுனால மனிதர்களுக்குள்ளேயே பல பிரிவுகள் ஏற்படுற மாதிரி, ஒற்றுமை இல்லாத மாதிரி, கொஞ்சம் வந்து நாடு வந்து சண்டை போடுற மாதிரி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதனால் வந்து நமக்குள்ளே ஒரு பிரிவு இல்லாமல் நான் எல்லாருமே ஒன்று ஒற்றுமையாக இருப்போமே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நம்மளோட எஜுகேஷன் மினிஸ்டர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சார் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. இந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்பவே நல்லா இருக்குது, ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன்னா வந்து ஒரு மாற்றம் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஏற்படுத்தியிருக்காரு, அதனால் வந்து இது ரொம்பவே ஒரு நல்ல விஷயமாவே இருக்குது. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சார் வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வி மேலாண்மை தகவல் அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா, இஎம்ஐஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து என்னென்னா கேஸ்ட் நேம்ஸில் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ வந்து ஃபஸ்ட் தடவை சொல்கிறாங்க, அதை வந்து தட்டச்சு செய்வாங்க பார்த்தீங்களா, அந்த இதில் வந்து கேஸ்ட் நேம்ஸ் ஃபுல்லாக அந்த தரவு தளத்தில் போய் ஏற்படும். அந்த தரவு தளத்தில் ஏற்படாமல் அந்த கேஸ்ட் நேம்ஸ் ஃபுல்லாக ரொம்ப விரிவாக்கமாக இல்லாமல் இந்த பிசி எம்பிசி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இல்லாமல் அந்த உள்ள அந்த மேலாப்பில் இருக்கிற விஷயம் இருக்குமே தவிர அதுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி விஷயங்கள் போய் இடம்பெறாது, அந்த தரவு தளத்தில் வந்து முழு விரிவாக்கமாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நிறைய ஸ்கூல்ஸ்லலாம் சேர்க்குறப்ப வந்து நிறைய பெற்றோர்கள் டப்பில் கேட்பாங்க, இது உங்கள் என்ன கேஸ்ட் அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்டு நீங்கள் வற்புறுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே கண்டிப்பாக சொல்லியிருக்காருன்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு விஷயத்தை செஞ்சால் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சார், நம்மளோட எஜுகேஷன் மினிஸ்டர் சார் இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு உண்மையிலே பெரிய ஹேட்ஸ் ஆஃப். எனக்கு வந்து இந்த விஷயத்தை பார்த்தோன்னே எனக்கு வந்து பாரதியார் தான் ஞாபகம் வந்தார். ஸோ பாரதியாரோட கனவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாதிகள் இல்லை எடி பாப்பா, நம்ம வந்து சின்ன வயசுலேயே படிச்சிருப்போம். அந்த விஷயத்தை வந்து இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நடைமுறைப்படுத்துகிறாங்க. இப்போ வந்து இயற்கையுமே நிறைய பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் முன்னாடியே நிறையா இருந்திருக்கு, அதுவுமே இப்போ வந்து கொஞ்சம் பாதுகாத்துக்கிட்டு வரப்படுது. தண்ணீரே வீணாக்காதீர் அந்த விஷயமும் இப்போ கொஞ்சம் நல்லா பாதுகாத்துக்கிட்டே வருது. சுற்றுச்சூழல் மேம்பாட்டு விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுவுமே கொஞ்சம் வந்து நிறைய விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த பேட்டரி வண்டிஸ் பேட்டரி கார்ஸ் ஃபுல்லாக வருது, அதனால் பொல்யூஷன் ஃபுல்லாக வந்து ரொம்ப ஏற்படாது அப்படின்ற ஒரு விஷயமும் நாட்டில் நல்லா பரவிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம நாடு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு முன்னேறிய நிலைக்கு போக 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 நம்ம நாடுமே கொஞ்சம் வல்லரசு நாடாக மாறும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்கு. ஸோ அப்துல் கலாம் சாருமே வந்து நினைச்ச மாதிரி வந்து நம்மளோட நாடு முன்னேறும், நம்மளோட இளைஞர்கள் ஃபுல்லாக வந்து கண்டிப்பாக நம்ம நாடை வந்து இந்தியா வல்லரசு நாடாக்குவாங்க அப்படின்ற அவரோட கனவுமே முன்னேறும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு நிறையவே வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் வந்து கல்வியில் ஏற்படுது அப்படின்ற விஷயம் வந்து எனக்கு ரொம்பவே ஒரு சந்தோஷமாக இருக்குது. இன்னைக்கு பார்த்த வீடியோ வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஆன்சா, இன்ட்ரெஸ்டிங் ஆன்சா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போக வந்து என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. என் தமிழுக்கும் என் தமிழ் மக்களுக்கும் நன்றிகள்.